ஹலோ, வெல்கம் டு தமிழ் ஜேர்னலிஸ்ட். இப்பொழுது நடந்து முடிந்த வேலூர் நாடாளுமன்ற தேர்தலின் வெற்றிக்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கிறார். இதோ உங்களுக்காக அந்த வீடியோ. வேலூரில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலுடைய தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வேட்பாளர் கதிரானந்த் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். அவருடைய வெற்றி என்பது ஜனநாயகத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றியாக அமைந்திருக்கிறது. ஏற்கனவே நடந்து முடிந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அணி என்பது ஒரே ஒரு தொகுதி தவிர்த்து புதுச்சேரி உள்ளிட்ட 38 இடங்களில் மிகப்பெரிய அளவிற்கு வெற்றியை பெற்றிருக்கிறது. இந்த வேலூர் தொகுதியை பொறுத்தவரையில் ஒரு சதியின் காரணமாக ஆளுங்கட்சியாக இருந்த மத்தியில் இருந்த பிஜேபியும் தமிழகத்தில் இருந்த அதிமுக ஆட்சியும் தேர்தல் ஆணையத்தோடு வருமான வரி துணையோடு அந்த தேர்தலை திட்டமிட்டு வேலூர் தொகுதியினுடைய நாடாளுமன்ற தேர்தலை நிறுத்தி வைத்திருந்தார்கள். ஆக நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த தேர்தலில் இப்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் போட்டியிட்டு இந்த வெற்றியை பெற்றிருக்கிறது. ஆகவே நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் வேலூர் தொகுதியினுடைய வெற்றி என்பது ஒரு முழுமையான வெற்றியாக அமைந்திருக்கிறது என்பதிலே நாங்கள் மிகுந்த பெருமைப்படுகிறோம். அது மட்டுமல்ல, மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி, மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி இரண்டும் கூட்டணி அமைத்து அதிகார பலத்தை, பணபலத்தை இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அணி சந்தித்து இந்த வெற்றியை பெற்றிருப்பது என்பது உள்ளபடியே பாராட்டுக்குரிய ஒன்று. வெற்றி பெற்றிருக்கக்கூடிய கதிரானந்த் அவர்களை வாழ்த்துகிற நேரத்தில் அந்த வெற்றிக்கு துணை நின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முன்னோடிகள், நிர்வாகிகள், கூட்டணி கட்சியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய எல்லா மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய கட்சியினுடைய தலைவர்கள், குறிப்பாக வாக்களித்திருக்கக்கூடிய வேலூர் தொகுதியினுடைய நாடாளுமன்ற வாக்காளர் பெருமக்கள் அத்துணை பேருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை, வணக்கத்தை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போ மிட்டாயை கொடுத்து ஏமாத்தினாங்க, இப்போ கமரை கிட்ட கொடுத்து ஏமாத்தினாங்க. ஹலோ, வெல்கம் பேக் டு தமிழ் ஜேர்னலிஸ்ட். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள பெல் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதோட உங்களுடைய கமெண்ட்டையும் பதிவு பண்ணுங்கள். இப்படிக்கு உங்கள் அன்புக்குரியவன் ஏ. வெங்கடேசன். நன்றி, வணக்கம்.